இனி கதை திருட்டு என்று பிரச்சனை செய்தால் சினிமா உலகம் ஒன்று திரண்டு போராடும் என்று நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். சரத்குமார் கதாநாயகன், வில்லன் என இரண்டு வேடங்களில் நடிக்கும் படம் சண்ட மருதம். இந்த படத்தின் பாடல் வெளியீட்டு விழா, தனுஷ் நடிக்கும் மாரி, விக்ரம் பிரபு நடிக்கும் இது என்ன மாயம் படங்களின் தொடக்க விழாவும் சென்னையில் நடந்தது. சண்ட மருதம் படத்தின் பாடல்களை பட அதிபர் ஆர் பி சௌத்ரி வெளியிட்டார். விழாவில் தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளர் ராதாரவி பேசும்போது, தமிழ் பட உலகில் இப்போதெல்லாம் கதை திருட்டு என்று அடிக்கடி பிரச்சனை செய்கிறார்கள். என் படத்தில் அம்மா அப்பா என்று இரண்டு கதாபாத்திரங்கள் வைத்திருக்கிறேன். அதே போல் இன்னொரு படத்திலும் அம்மா அப்பா என்று கதாபாத்திரங்கள் உள்ளன. எனவே என் கதை திருடப்பட்டுள்ளது என்று புகார் செய்கிறார்கள், வழக்கு தொடர்கிறார்கள். இனி இதையும் அனுமதிக்க முடியாது என்றார் ராதாரவி. இதைத் தொடர்ந்து தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் பேசுகையில், சமீப காலமாக கதை திருட்டு என்று அடிக்கடி புகார்கள் வருவதாக ராதாரவி குறிப்பிட்டுள்ளார். இனிமேல் அப்படி பிரச்சனை செய்தால் நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், பெப்சி உள்ளிட்ட ஒட்டுமொத்த சினிமா உலகமும் ஒன்று திரண்டு போராடும். ரசிகர்கள் திருட்டு விசிடியில் படம் பார்க்க வேண்டாம், தியேட்டர்களுக்கு சென்று படம் பார்க்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார் சரத்குமார். சமீபத்தில் வெளியான கத்தி, லிங்கா போன்றவை கதை திரட்டு புகார்களுக்கு உள்ளாகின என்பது குறிப்பிடத்தக்கது.